நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவர் வாயிலாக அன்னதானம் அல்லது அதிதி போஜனம் அப்படிங்கிற ஒரு டாபிக், அந்த தலைப்பின் கீழே அவருடைய சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். எல்லாமே ரொம்ப சாதாரண கருத்து கிடையாது, ரொம்ப அப்படியே பிரகாசமான, நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய தூண்டுதலை ஏற்படுத்துகிற கருத்துக்கள். அதிதி போஜனம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ பசின்னு வந்துட்டாக்கா அவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களை தேவர்களுக்கு சமமாக நினைத்து நமக்கு இருக்கோ இல்லையோ அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை பசியை தீர்ப்பது ரொம்ப பெரிய பண்பாடான ஒரு பெரிய விஷயம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நமக்கு இல்லாவிட்டாலும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கைப்பிடி சோறு இருக்குது, அது எனக்கு அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பசின்னு வந்து நிற்கும்பொழுது இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுல இருக்கக்கூடிய ஒரு மேன்மை வேறு எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி நம்ம உலகம் அதை என்ன சொல்லணும் தெரியுமா, சுத்த இழிச்ச வாயனாக இருக்கான், முட்டா பயலாக இருக்கான் அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே மாற்றி சொல்லுவார்கள். தற்காலிகமாக வந்து வாழ்வது அப்படிங்கிறது தான் வந்து சாதுரியமாக வாழ்வதுங்கிறது தான் இந்த பூமியில் வாழ்க்கைக்கு அர்த்தம். ஆனால் இது வந்து ரொம்ப மேலான கருத்து கொண்ட ஒரு விஷயம். இந்த அதிதிகளில் வந்து பெரியவர் சின்னவர் அப்படிங்கிறவங்க கிடையாது. அதாவது தானம் கேட்டு பசின்னு வர்றவர்களில் பெரியவர் கிடையாது, சிறியவர் கிடையாது. பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கையேந்தி நிற்கின்ற ஒருவர்களை கைவிடுவதும் பெரிய பாவம் அப்படிங்கிறார் பெரியவர். சொல்லிவிட்டு இதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்கிறார் தெரியுமா, இந்த பாவத்துக்கு யமனே பயந்திருக்கான் அப்படிங்கிறார். நாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக அதை செய்கிறோம். நம்மக்கிட்ட பசின்னு ஒருத்தர் வந்து வீட்டு வாசலில் பிச்சை எடுத்து நிற்கும்போது போப்போ எப்போ பாரு வந்துருக்கலாம் உடம்பு கல் மாதிரி இருக்குது வேலை செய்கிறதுக்கு என்ன அப்படின்லாம் சொல்லி நாம் வந்து அவரை விரட்டிடுறோம். சொல்லப்போனால் கல் போல் உடம்பு இருக்கக்கூடிய நிலையில் பிச்சை எடுத்து சோம்பேறித்தனமாக வாழ பழகிவிட்டவர்களும் இருக்கிறார்கள், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது வந்து அதையெல்லாம் கடந்து தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே பசி அப்படின்னு வருகிறவர்களே நாம் பொருட்படுத்துவோமே, அதுக்கு சொல்கிறேன் நான் இல்லையே என்று வருகின்றவர்களே இல்லைன்னு நாம் வந்து செய்யணும். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த செயல் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறார், அந்த மாதிரி வந்து நின்ற ஒருத்தன் அவனை வந்து அதிதிக்கு போஜனம் கொடுக்கறது அப்படிங்கிற இந்த விஷயத்துக்காக யமனே பயந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் அப்படிங்கிற ஒரு புராண பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். கடோபனிஷத், உபனிஷதங்கள், வேதம், வேதத்தினுடைய அங்கம் சாரம் கிளைகளில் உபனிஷதங்கள். உபனிஷதங்களில் ஒரு உபனிஷத்துக்கு பெயர் கடோபனிஷத் அப்படின்னு பெயர். இந்த கடோபனிஷத்து நமக்கு உருவாகிறதுக்கு கிடைச்சதற்கு காரணமே நசிகேதன் அப்படிங்கிற ஒருத்தன் தான். ஒரு ராஜாவோட பிள்ளை இவன். அந்த ராஜா வந்து எல்லா விதமான சம்பத்துக்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேள்வி செய்வார். வேள்வியில் நமக்கு பிரியமானதை எல்லாம் தூக்கி போட்டுடணும், எது உயர்ந்ததோ அதையெல்லாம் கொடுக்கணும், அப்போ தான் அந்த வேள்வி வந்து வெற்றி பெறும், நமக்கு தேவையானது கிடைக்கும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற மிக உயர்ந்தது அப்படிங்கிறத கொடுத்துடணும். அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு ராஜாவுக்கு ஒரே பிள்ளாவன், அப்போ அவன் தானே ரொம்ப உயர்வானவன், அவனையே தூக்கி அந்த வேள்வியில் போட்டுடுறார். வேள்வியில் அவருக்கு வெற்றி கிடச்சி அவர் வேள்வி பயன் அவருக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறது அப்புறம். இப்போ அந்த அவன் பேர் நசிகேதன், அவனை தூக்கி வேள்வியில் போட்டாச்சு, அவனுக்கு வந்து அவனை யமனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவன் வந்து அவனே என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவுக்கு தான் அவர் நினச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனே முன் வந்து அப்பா கிட்ட அப்பா என்னை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிள்ளை அவன். இப்போ அவன் வந்து யமன் உலகம் வருகிறான். அவனை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவன் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா, உயிர் எங்கே போகிறது, என்ன ஆகிறது அப்படின்ற கேள்வி அவன் வாழும்போது கேட்டிருக்கான். அதுக்கு அவ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செத்து பார்த்தா தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்பா ஏற்படுத்தின அந்த வேள்வியை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக இறந்து இப்போ யமன்கிட்ட வந்துட்டான். அவர் சொன்னது போலவே யமன் தானே இதுக்கெல்லாம், அவன்கிட்டயே கேட்போம், இறப்பிற்கு பின் உயிர் எங்கே போகிறது, அது என்னவாகிறது, எனக்கு அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறது தான் அவன் வந்து கேட்குற கேள்வி. அதுக்காக யமனை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கான். ஆனால் யமலோகத்தில் எடுத்தடுப்பில் யமனை பார்த்துட முடியுமா என்ன, அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை பிடித்து வைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய யம கிங்கரர்கள் அவனுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தார் போல் அவனை பட்டியலிடணும். ஒரு 3 நாள் இப்போ அவன் அங்கே இருக்கணும். அவனுடைய கணக்கெல்லாம் பார்த்து சொர்க்கமாக நரகமாக என்று தீர்மானிப்பார்கள். அப்புறம் மறுபிறப்பு எல்லாமே இனிமேல் தான் அதெல்லாமே. அப்படி அவன் அங்கே இருக்கும் பொழுது அவன் யமலோகத்தில் அவன் ஒரு அதிதி, அவனுக்கு வந்து சாப்பாடு உண்டு.
ஆனால் இவன் என்ன பண்ணுறான், யமனை பார்க்கணும், யமன்கிட்ட பேசணுங்கிறான். யமனெல்லாம் பார்க்க முடியாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் சாப்பிட மாட்டேன், நான் யமனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் அடம்பிடிக்கிறான். இப்படி ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, மூணு நாள் இந்த விஷயம் யமனுக்கு போகிறது. ஒரு சிறுவன் தானாக முன்வந்து இறந்து இங்கே வந்திருக்கான், வந்தவன் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறான், உங்களை பார்க்காம சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே யமன் அலறி எடுத்து கொண்டு ஓடி வந்தான். என்ன காரணம் அப்படின்னா, என்னோடய அதிதி என்னோடய ஊரில் பசியோடு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது என்ன, அந்த பாவம் என்ன விடாது, யமனையே பாவம் விடாதான் அப்படின்னா பார்த்துக்கணும். அதைத்தான் பெரியவர் சொல்கிறார், யமனும் அஞ்சினான் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டது அந்த அதிதி போஜனம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் அப்போ போஜனம் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் ஒரு வள்ளல் தன்மை வேணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறார், நம்ம நாடு வந்து தான தர்மத்துக்கு பேர் போனது, இங்கே வள்ளல்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் என்னமோ நமக்கு வந்து தர்மம்னா என்னென்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு இன்றைக்கி இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சில மிஷன் அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் மட்டுமே சேவையில் ரொம்ப பெரியவர்கள், நமக்கும் சேவைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கற்பனை இன்றைக்கு உலவி கொண்டிருக்கிறது, ஒரு கற்பிதம் உலவி கொண்டிருக்கிறது. அது போய் நம்மளை போல் நம்ம தேசத்தில் வாழ்ந்த பிறர் துன்பம் கண்டு மனம் கசிந்தவர்கள் நம்ம இதில் தான் அதிகம். உலகத்துக்கு வழிகாட்டி நம்மளுடைய மதம், நம்ம அந்த நம்ம சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் கூட அந்த வகையில் அவர்களெல்லாம் நம்ம கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து முதல் ஏழு வள்ளல், இடை ஏழு வள்ளல், கடையேழு வள்ளல்கள் அப்படின்லாம் ஏழு ஏழு பேர் அவர்களை பிரித்து வச்சுருக்கோம். இப்படி 21 பேர், ஒருத்தர் ரெண்டு இல்லை 21 பேர் இருக்காங்க. இதில் பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான், பேகன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தான், அதிகமான் வந்து நெல்லிக்கனியை அவைக்கு தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை எல்லாமும் சொல்கிறார். சொல்லிட்டு இதில் அதிகமான் செய்தது தான் ரொம்ப புத்திசாலித்தனமானது ஒன்று, மற்றவர் செய்தது வந்து கொஞ்சம் முட்டாள்தனமாக பார்க்குறதுக்கு தெரியும். ஒரு ஒரு கொடி ரோட்டில் படுறதுக்கு இடையிலங்கிறதுக்காக உடனே யாராவது கொண்டு வந்து இது நிறுத்துவாங்களா, அந்த இடத்துல ஒரு கொழுக்கொம்பு நட்டு விட வேண்டியது தானே. இதெல்லாம் பைத்தியகாரத்தனம், ஒரு தன்னுடைய ரதத்தையே கொண்டு வந்து நிறுத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு இதை விமர்சிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறார். உண்மையில் புத்தியோடு செய்வதை விட உணர்வோடு செய்வதே கருணை மிகுந்த செயல். நாயன்மார்களில் பெண்டாட்டியையே தானம் செய்தார் ஒரு நாயன்மார் அப்படின்னு சொல்லிட்டு நாயன்மாரையும் இந்த இடத்துல கூட்டுகிறார். இன்னொருவர் பிள்ளைக்கறி செய்து போட்டார், தன்னுடைய பிள்ளையே கொன்று சமைத்து போட்டார். பரஞ்சோதியை பற்றி சொல்கிறார். இவர்கள் எல்லாம் அறிவால் செயல்படாது, உணர்வால் செயல்பட்டவர்கள். இதுதான் நிஜ தியாகம். எனவே தொண்டு கருணையோடு யாகம் தியாகம் செய்யுங்கள், யாகம் தியாகம் செய்யுங்கள். இதில் வந்து பெருசு சிறுசெல்லாம் கிடையாது. ராமாயணத்தில் வந்து பாலம் கட்டுறதுக்கு வந்து வானரங்கள் வந்து பல விதங்களில் உதவுகின்றன, அதில் ஒரு அணிலும் உதவி செய்தது. வானரங்கள் நினை, அது வந்து வானரங்கள் வந்து இருப்பதை விட ஒரு அணில் வந்து நினைவில் இருக்குது. வானரங்கள் செய்தது நம்ம ரொம்ப பேசுகிறதில்ல, ஆனால் ஒரு அணிலை நாம் நினைவில் வச்சுக்கிறோம். இந்த ராமாயண அணில் மாதிரி இரண்டு பேரை என் லைஃப்பில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு திருநெல்வேலியிலேருந்து சின்னக்கடை தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ரூபா மணி ஆர்டர் பண்ணாரான். அவர் சொல்கிற 1950களில் அவருக்கு அவருக்கும் பிரசாதம் வந்து அனுப்பி வைக்கிறார். இவர் ரொம்ப ஆனந்தம், ஒரு 1000 ரூபா கொடுக்குறவர் இருக்கா, ஒருத்தர் 1 ரூபா கொடுக்குறவர் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் அது 1 ரூபாங்கிறதும் அவர் வந்து அது எவ்வளோ பெருசு தெரியுமா, எனக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனசு தான் எனக்கு பெருசு. ஆனால் இன்றைக்கி 1000 பல 1000 வைத்துக்கொண்டு தருவதற்கு பணம் யோசிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது இந்த தானம் அப்படிங்கிறதும் தர்மம் அப்படிங்கிறதும் எப்படிப்பட்டது, இதுக்கு யமனே பயந்துருக்கான், அப்போ நாம் எவ்வளோ அஞ்சணும், நாம் எப்படி இப்போ செய்யணும், இதில் வந்து அறிவு உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது உணர்வு தான் ரொம்ப இதில் ரொம்ப முக்கியம். அறிவு வந்து என்ன பண்ணிவிடும்னா நம்மளை திசை திருப்பி விட்டுவிடும், ஆகையினால் உணர்வோடு நாம் செய்வோம், அதை நல்ல உதாரணங்களாக கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய டாபிக். அவர் பல மணி நேரம் பேசியிருக்கார், நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு நான் சொன்ன இந்த கருத்துக்களை நிச்சயமாக எல்லோரும் அசை போடுவோம், அதில் நமக்கு பல உண்மைகள் புலனாகும் இல்லையா. தொடர்ந்து